கர்த்தரும் மறும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படும் வேத பகுதி ஆதியாம் புஸ்தகம் 49:10 வாசிக்கிற பொழுது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு நீங்குவது இல்லை என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த பகுதி யாக்கோப்பு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற பொழுது, யூதாவை ஆசீர்வதிக்கிற நேரத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்த தீர்க்க தரிசனம் ஒரு காலத்தில் நிறைவேறுவதற்கான திட்டம் வந்த பொழுது, ஏசையா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 9:6 வாசிக்கிற வேளையில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோழ்மையில் இருக்கும், நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லியிருக்கிற அந்த சமாதான பிரபு என்ற அவர்தான் உலக இரட்சகராக, பாவத்தை மீட்கும் பரிகாரியாக, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்திற்கு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவிட்டு நீங்குவது இல்லை. சரித்திரத்தின்படி, வேத வசனத்தின்படி, வரலாற்று அடிப்படையிலே ஒரு செங்கோல் யூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு விசேஷமான ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தமாகிய கோல். ஒருவேளை உங்களுக்குள்ளேயே தேவன் பிறந்த காலகட்டத்திலிருந்தே இயல்பாகவே அந்த கோல் உங்களை அறியாமலேயே நீங்கள் பெற்றிருக்கலாம், சுபாவத்தின் அடிப்படையிலே. அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய எல்லாவற்றையும் பழைய காரியத்தை விட்டு ஒதுக்கி புதிய ஒரு வாழ்க்கை முறையை தொடங்கியிருக்கலாம். ரெண்டு விதமான மக்களை பார்க்க முடியும். ஒன்று, இரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாகவே இயல்பாகவே நல்லவர்களாயிருப்பார்கள். சூழ்நிலையை உருவாக்கி கர்த்தர் அவர்கள் இரட்சிப்பின் பாதையில் கொண்டு வந்து அவருடைய விசேஷங்களை தொடரும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் வேதவசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படி அவர்களை பழக்க வைக்கிறார். இன்னொன்று காரியம், துன்மார்க்கமாக வாழ்ந்து மனசாட்சிக்கு உரதமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை ஓரிடத்திலே கர்த்தர் சிட்சை மூலமாக மீட்டு வசனத்தில் எச்சரித்து பழைய பாவத்தை விட்டு மறுபடியும் புதிய வாழ்க்கை தொடங்கக்கூடிய ஒரு கேட்டகரி, இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எப்படி தான் மனிதர்களை மீட்டு தேவ பிள்ளைகளாய் மாற்றினாலும் அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் அவர்களை அழைப்பை சார்ந்ததாக அமைந்திருக்கும். அழைப்பு என்று சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியத்தை மட்டுமே செய்வதை மட்டும் அழைப்பின் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் அழைத்திருக்கிற அழைப்பு என்று சொல்லுகிறது. உங்கள் ஊழியத்திற்கு உதவியாக அழைத்திருந்தால் அந்த ஊழியத்தில் பல விதங்களில் உதவி செய்ய முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம். அந்த வரங்கள் தாண்டி ஒரு விசேஷமான தெய்வீக வரம் என்று சொல்லுகிறது, அற்புதத்தை நடப்பித்து காண்பிக்கக்கூடிய வரம். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருப்பினும், ஆண்டவராகிய தேவன் மோசையை அழைத்த பொழுது அவருடைய கையிலிருந்த கோலையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். யாத்திரா புஸ்தகம் 4:1 நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது அங்கே மோசையினுடைய வேலை தொடங்கிறது. கொட்டாரத்திலே வாழ்ந்தார், எபிரிய குடும்பத்திலே பிறந்தார், ஆற்றங்கரை ஓரத்திலே கடத்தப்பட்டார், ராஜ கொட்டாரத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். மறுபடியும் அங்கிருந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு சென்று மீதியான் தேசத்தில் ஆடுகளை மேய்க்கும் மெய்ப்பனானார். அப்பொழுது கையிலிருந்த கோலை கர்த்தராகி ஆண்டவர் பாம்பாக மாற பண்ணினார். இரண்டாவது, அந்த பாம்புகளாக மாறப்பட்ட காரியத்தை ராஜாவுக்கு முன்னே அதை காண்பிக்கப்பட்டு வைத்து எகிப்தின் சகல மந்திரவாதிகளையும் அப்படி மாற்றி அந்த கோள்களெல்லாம் கீழே போட்ட பொழுது அவர்கள் அனைத்து பேருடைய கோள்களையும் மோசையினுடைய கோள் பாம்பாக மாறிய கோள் விழுங்கி போட்டது. மோசை அதை தொட்டு எடுக்கிற பொழுது ஒரே ஒரு கோள் தான் வந்தது, நிறைய கோள்களை விழுங்கி விட்டாலும் ஜீரணித்து விட்டது. மூன்றாவது, எகிப்து தேசம் எங்கிலும் அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தது, 10 வாதிகளை உருவாக்கினது. இஸ்ரவிய ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு போவதற்கு அனுகூலமாய் அவர்களுக்கு என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து முடித்தது. 4வது, சுமந்த சமுத்திரத்தை 2 பிளந்து
ஜனங்களை வழிநடத்துவதற்கு அந்த கோல் உதவியாக இருந்தது. ஐந்தாவது, தாகத்தில் ஜனங்கள் வறண்டு போன பொழுது பாறையை பிளந்து தண்ணீரை வரவழைப்பதற்கு கோளினால் பாறை அடித்த பொழுது 375 அடிகளுக்கு அடியே இருந்ததான தண்ணீர் மேலே பீறிட்டு வந்து ஜனங்களை தாகத்தை தணித்தது. நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அப்படித்தான். விசேஷமான தெய்வ கிருபைகளை, அற்புதமான செயல்களை அது செய்ய ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. என்ன செய்யப் போகிறேன், என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் யோசித்து தடுமாற வேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும், நித்திய ராஜ்யமாகிய பரமக்கானனை சுதந்திரித்து கொள்கிற வரையிலும் அந்த மோசையினுடைய கோல் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருந்தது, யோசுவாவினுடைய கரத்தில் வந்து சேர்ந்தது. அதே போல் கர்த்தருடைய வருகை வரையிலும் நம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்மை நடத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தை நாங்கள் சரியாய் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.